ஹாய் மீவர்ஸ், இன்றைக்கி ஏப்ரல் டீச்சரில் மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து திலீப் வந்து ஆர்த்திக்கு கால் பண்ணி அவங்களோட அந்த வீடியோ அனுப்பி எனக்கு வந்து 10 லட்சரூபா தரணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ ஆர்த்தி என்ன செய்யறது தெரியாமல் அழுதுட்டுருக்காங்க. அப்போ ஜானகி வந்தோடனே ஜானகி கேட்குறாங்க, ஏமா அழுதுட்டுருக்கணுனே இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமானோடனே, சரி நீ போய் பார்த்துட்டு வா, நம்ம எதுவும் ஹெல்ப்னா கூட பண்ணலான்னே இப்போ ஆர்த்தி கிளம்பிடுறாங்க. இங்கே நாங்கள்னா மேகா வந்து கொஞ்சம் பேரை செட் பண்ணி இந்த மாதிரி சித்துக்கு எதிராக பேச சொல்கிறாங்க. போர்ட் மீட்டிங்கில் எல்லாருமே சித்து தான் இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சித்துவே வந்து நான் இதுக்கு பொறுப்பேற்று சேர்மன் போஸ்டிங்லேருந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பாவம் மகேந்திரன் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு, ஆனால் அவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போமா சித்து வந்து நானே ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. எங்கள் வீட்டில் உட்காந்து பாவமாக அழுதுகிட்டே இருக்கிறாரு. அப்போ செல்லம்மா வந்து கேட்குறாங்க, என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னோடனே, சித்து வந்து நடந்த விஷயத்த சொன்னோடனே செல்லம்மாவுக்கு பாவமாக இருக்குது. இங்கே நாங்கள்னா ஆர்த்தி வந்து திலீப்பை போய் பார்க்க போகிறாங்க, என்னடா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்க பார்க்குறாங்க. அதுக்குள்ளே திலீப் அவங்களை அடித்து கீழே தள்ளிடுறாரு. இங்கே பாரு, ஒன்று 10 லட்சரூபா வேணும் இல்லை நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஆர்த்தி ஒன்றை போய் நம்மனேன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, நான் தூக்குமாடி சாகுவேனே தவிர இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஆர்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மகேந்திரன் வந்து அவங்க அப்பா கிட்ட லக்ஷ்மி கிட்ட எல்லாருக்கிட்டே நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாரு. இந்த மாதிரி சித்து பொறுப்பேற்றுட்டு அவன் வந்து ரிசைன் பண்ணிட்டான் போஸ்டிங்கில் இருந்து அப்படின்னு. இப்போ அடுத்த சிவம் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னோடனே, இப்போ பாட்டியும் மேகாவும் பேசிக்கிறாங்க, அடுத்து நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா ஜானகி கிட்டெல்லாம் வந்து மகேந்திரன் மன்னிப்பு கேட்குறாரு. செல்லம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, பாவம் சித்துதார் நடந்த விஷயத்தை நினச்சி குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அதோடய என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, மேகா வந்து சித்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ சொன்ன என்ன வேணாம் சொல்லிட்டு சேர்மன் போஸ்டிங் மட்டும் வேணும்னு நினச்சல, அதான் கடவுளே நீ இந்த போஸ்டிங் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டார் போல் அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ மகேந்திரன் வந்து சித்து பார்த்த எல்லா இதையும் இனிமேல் மேகா பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு, லெட்ஸ் வெல்கம் யுவர் நியூ சேர்மன் மேகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அதோடய அந்த ப்ரொமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.